தேடி கல்வி விழிப்புணர்வு கலைக்குழுவினரின் 3 நாள் பயிற்சி முகாம். தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் சிறப்பம்சங்களை மக்களுக்கு எடுத்துக் கூறக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் விழிப்புணர்வு பரப்புரை கலைக்குழு அனுப்பப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக 12 மாவட்டங்களில் இந்த விழிப்புணர்வு கலைப்பயணம் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து இந்த விழிப்புணர்வை அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த விழிப்புணர்வு பணியினை மேற்கொள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைக்குழுக்களின் பயிற்சி முகாம் திருவாரூர் நகர மத்தியில் உள்ள வேலுடையார் பள்ளி வளாகத்தில் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளது. மொத்தம் 9 கலைக்குழுக்கள் மாவட்டம் முழுவதும் இந்த விழிப்புணர்வு நிலை கலை நிகழ்ச்சிகள் நடத்த உள்ளன. ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு குழு என குழுவிற்கு 9 பேர் வீதம் 81 நபர்கள் இந்த பிரச்சார கலைப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளனர். இந்த கலைக்குழுவினர் மக்கள் பெருமளவில் கூடும் இடங்களிலும் கிராமங்களிலும் இவர்களது கலை நிகழ்ச்சிகள் மூலம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் சிறப்பம்சங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி அதன் மூலம் தன்னார்வலர்களை உருவாக்கி இந்த திட்டத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சியினை கலை வடிவில் செய்ய இருக்கின்றனர். இதற்காக குழு தலைவர்கள் ஏற்கனவே மாநில அளவில் சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியின் எழுத்து வடிவம் மற்றும் நடிப்பு பயிற்சியை பெற்று வந்து தங்கள் குழுவினருக்கு பயிற்சி கொடுத்திருக்கின்றனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலம் கொரோனா ஊரடங்கின் காரணமாக குறைந்துள்ள கற்றல் விகிதத்தை அதிகப்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் இதனை கலை வடிவாக கொண்டு சேர்க்கும் விதத்தில் நாட்டுப்புற கலைகள் மற்றும் நாடகம் வாயிலாக எடுத்துக் கூற இருப்பதாக இங்கு பயிற்சி பெறும் கலைஞர்கள் கூறினர். ஒரு கிராமத்திற்கு 20 மாணவர்கள் என தேர்வு செய்து 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வீதம் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தி இருப்பதாகவும் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு மேல்நிலை கல்வி பயின்ற தன்னார்வலரை கொண்டும் 6ஆம் வகுப்பிற்கு மேலுள்ள மாணவர்களுக்கு பட்டம் பெற்ற தன்னார்வலரை கொண்டும் பயிற்சிக்க இருப்பதாக சென்னையில் பயிற்சி பெற்ற நாட்டுப்புற கலைஞர்கள் தெரிவித்தனர். இந்த 3 நாட்கள் பயிற்சி முகாம் நிறைவு பெற்ற பின்னர் கலைக்குழுவினர் ஒன்றியம் வாரியாக இல்லம் தேடி கல்வி திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளாக் மூன் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் இளவரசன்.